எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அந்த கதைக்கு முன்னாடி வந்து ஒரு ரிக்வஸ்ட் நம்ம வந்து ஆல்ஃபா டோமேகா ஃபவுண்டேஷனுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை பற்றிய போஸ்டிங்ஸ் வந்து நான் சோஷியல் மீடியாலையும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் இது நம்மளுடைய அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அல்ஃபாட்டோமியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக ரன் இருக்கு இந்த செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் லைஃப் டைம் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மோட்டிவேஷன் மாதிரி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் நான் மட்டும் செயல்பட போகிறது கிடையாது இனி நிறைய பேர் உள்ளே வருவாங்க நிறைய ஒரு புக்கு புக்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து மந்த்லி மேகசின் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டிக்கு தேவையான நல்ல விஷயங்களை ப்ராஜெக்ட்ஸாக நம்ம வந்து கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம் அதை செய்கிறதுக்கான ஒரு அடிப்படை முயற்சி தான் இது அதுக்கு நம்ம அல்ஃபா டோமேகாவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தது கிடையாது இது வரைக்கும் நமக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இது பத்தாது ஹியூமனிட்டிக்கு தேவையான விஷயங்கள் வைட் ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸை எடுத்தால் தான் உண்டு அப்படின்றதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் க்ரவுட் ஃபண்டிங் பற்றிய டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க கீழே நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அந்த க்ரவுட் ஃபண்டிங்கில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நம்ம வந்து அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம் ஓகே இன்றைக்கான கதைக்குள்ளே போவோம் ஆக்சுவலாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கஷ்டமான சில சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் நாள்லேயே முடிஞ்சாலும் சில பேருக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணோம் ஐயோ ஏண்டா இந்த கஷ்டமான சூழ்நிலை எனக்கு வந்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிக்கணும் இந்த சிரமம் வந்து என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது உடல் உளைச்சலுக்கு உண்டாக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து எப்போவுமே ஃபீல் இருப்போம் இல்லையா அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு இந்த கதை ஓகே ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அந்த நண்பர் கோயிலில் நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்போது ஒரு அந்த கார்டன் ஒரு கார்டன் இருக்குது அந்த கார்டனு வந்து நடந்து போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பட்டாம்பூச்சி அந்த கூடு பட்டுப்பூச்சிக்கான அந்த கூடுகள்லாம் வந்து அவர் பார்க்குறாரு அதை பார்த்தோடனே அவருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு பட்டுப்பூச்சி அந்த பட்டுப்புழு அந்த புழு வந்து வெளியே வர்றதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு இந்த பட்டாம்பூச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பிராணி இல்லையா நம்ம பார்த்தாலே வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனுடைய கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து ப பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி பட்டுப்புழுவாக இருந்த நேரத்தில் அது அந்த குக்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப காலம் அதில் இருக்கும் அந்த கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அதில் வந்து வெளியே வர ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த வெளியே வர ப்ராசஸ் தான் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பட்டுப்புழு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அந்த அந்த குக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பின்னப்பட்டிருக்கும் ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி உடச்சி ஒரு சின்ன ஓட்டை வழியாக அது வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு வெளியே வருது இவர் பார்க்குறாரு நம்ம நண்பர் பார்க்குறாரு பார்த்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றத வருது 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஆனால் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாதி உடம்பு வெளியே வந்துடுச்சு பாதி இது வெளியே வந்த உடனே கொஞ்சம் விங்ஸும் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு வெளியே வருது வெளியே வர ட்ரை பண்ணுது அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சிரமப்பட ஆரம்பிக்குது ரொம்ப சிரம படுறத பார்த்துட்டு நம்ம நண்பர் என்ன பண்ணுறாரு என்ன இது ஒரு இது இதுக்கான அந்த சிரமத்தை வந்து நம்ம கொஞ்சம் உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா வந்து அதை வெளியே வந்த அழகாக அப்போ சிறகு விரிச்சு பறக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண் என்ன பண்ணுறாருன்னா பார்த்துட்டு அந்த குக்குன் அது எங்கெங்கெல்லாம் சிரமப்பட்டுருக்கோ அதையெல்லாம் வந்து அந்த இடத்த அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயர்கள்லாம் வெட்டி விட்ற அந்த இலைகள்லாம் வெட்டி விட்ற வெட்டி விட்டு வெ வெட்டி விட்ட உடனே அந்த பட்டுப்பூச்சி அந்த சிரமத்தை தாண்டி வெளியே வந்துடுது வெளியே வந்த உடனே பார்த்தோன்னா அதனுடைய உடல் அப்னார்மலாக இருக்குது இங்கே வரைக்கும் மெலிசாகவும் பின்னாடி வந்து கொஞ்சம் பெருசாகவும் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அதனுடைய சிறகுகளை அதனால் தூக்க முடியல சிறகுகளை தூக்க முடியல சிறகுகள் இப்படியே வந்து நொடிஞ்சு போய் கீழே கிடக்கு அதனால் பறக்க முடியல மறுபடியும் எழஞ்சி இழஞ்சி இழஞ்சி தான் வந்து போகுது அது தூக்க முயற்சி பண்ணி அதனால் தூக்க தூக்க முடியல அது இழஞ்சி எழிஞ்சு போகுது இதை பார்த்த உடனே அவர் நண்பருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது என்னடா நம்ம வந்து இந்த பட்டாம்பூச்சிக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு தானே நினச்சோம் இது தன்னுடைய அந்த கஷ்டமான அந்த ஒரு ப பர்டிகுலர் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம உதவி பண்ணோம் ஆனால் மாறாக வந்து அதனால் பறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனை போய்ட்டு அவருடைய நண்பர்கிட்ட அவர் சொல்கிறார் அவருடைய நண்பர் அதை கேட்ட உடனே பார்க்குறாரு அதை அப்படி இல்லை நண்பரே அதாவது இயற்கை சில விஷயங்களை வந்து அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு பட்டுப்பூச்சிக்கு அது பட்டாம்பூச்சி சிறகடிக்கிற பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் அந்த ஒரு சிரமம் அதை கஷ்டப்பட்டு ஒருவேளை நீ அதை வந்து கட் பண்ணி விடாமல் முறியடிக்காமல் இருந்தேன்னா அந்த சின்ன ஓட்டை வழியாக வரும்போது அதற்கேற்ற மாதிரி அதனுடைய உடல்வாக பின்னாடியும் வந்து அழகாக ஷேப் ஆகும் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து போயிட்டு அந்த விங்ஸ்க்கு எனர்ஜி கொடுக்கும் அந்த எனர்ஜி கொடுக்கறதுனால தான் அது வந்து தன்னுடைய சிறகை தூக்கி விரிக்கிறதுக்கு தயாராகுது ஆனால் நீ அதை கட் பண்ணி விட்டதுனால இயற்கையாகவே நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கலை சில சமயம் இந்த சிறகை விரிப்பதற்கு அந்த ஒரு கஷ்டம் தேவைப்படுது அந்த ஒரு சிரமம் தேவைப்படுது எல்லாமே வந்து இயற்கையில் இப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்க ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ வந்து இயற்கைக்கு மாறாக நடக்குது இல்லைன்னா இந்த சிரமம் தேவையில்லாது இந்த கஷ்டம் தேவையில்லாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை அந்த பட்டுப்பூச்சி நீ போயிட்டு அங்கே அந்த ஹெல்ப்பை செய்யாமல் இருந்திருந்த அப்படின்னா நிச்சயமாக அது அதனுடைய அந்த சஸ்டெய்னிங் கெப்பாசிட்டி அதனுடைய அந்த 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 சிரமத்தை தாண்டி வரும் போது உண்மையிலே சிறக விரிப்ப விரிக்கிறதுக்கு அது தயாராகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன சொல்ல சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் கஷ்டமான சூழ்நிலைகள் மற்றவங்க கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும் போது கூட வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்களுக்கு போய் உதவி செஞ்சேன்னா அது சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் சில சமயம் எல்லா நேரங்கள்லையுமே வந்து நேரடியான உதவிகள் வந்து நீண்ட நேரம் பழிக்கிறது கிடையாது சில சமயம் அதுக்கப்புறம் மறுபடி வந்து இந்த பட்டுப்பூச்சி கிராலாய் போகிற மாதிரி தான் வந்து ஆகிடுது தேர்ட் பர்சனாக இருந்து மற்றவங்க சிரமப்படுறது அதாவது அந்த நண்பர் மாதிரி இருந்து ஒரு பட்டுப்பூச்சி மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறத நம்ம பார்க்கும் போது வந்து உதவி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப நல்ல ஒரு சிந்தனை நம்ம உதவியும் பண்ணுறோம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியது அவங்களுடைய ப்ராசஸில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய ப்ராசஸில் சப்போர்ட்டிவ்னால் என்ன சில சமயம் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து சின்ன ஒரு அது அந்த நம்ம செய்ய வேண்டியது அந்த இலைகளை வந்து கட் பண்ணி விடக்கூடியது கிடையாது அந்த ப்ராசஸ் நேச்சுரல் இயற்கையானது அதை தாண்டி வந்தால் மட்டும்தான் அவங்களால சிறகடிச்சு பறக்க முடியும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இறைவாக இந்த மனிதருக்கு இந்த சிரமத்தை தாங்கும் அதை என்ட்யூர் பண்ணக்கூடிய அதை தாங்கக்கூடிய ஒரு மனநிலையை அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு மனநிலையை தா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டது தான் நம்ம செய்ய வேண்டிய முதல் கட்ட உதவியாக இருக்கும் சரி சார் அப்போ நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னா வேறு சுச்சுவேஷன் இருக்குது இந்த பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி வந்து சிற சிறகடிச்சு பறக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் நொடிச்சு போய் உட்காந்துருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நம்மளுடைய உதவி தேவைப்படும் பல விதத்தில் ரெண்டும் வெவ்வேறு சுச்சுவேஷன் அதனால் அதை போட்டு நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் இதை புரிந்து கொள்ள மனோபக்குவம் நமக்கு வேணும் பட்டுப்பூச்சி இருந்து பட்டாம்பூச்சி ஆகம் ஆக மாறுறதுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறவங்க பார்த்த உடனே புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும் யார் உண்மையிலே நொடிச்சு போயிருக்காங்க உண்மையிலேயே நம்மளுடைய உதவி யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ம அந்த மெச்சூரிட்டியும் நமக்கு இருக்கணும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மெச்சூரிட்டி நமக்கு இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமாக இது தேர்ட் பர்சனாக ஃபஸ்ட் பர்சனாக பார்க்கும்போது உங்களுக்கு கதையிலேயே புரிஞ்சிருக்கும் இந்த கஷ்டங்கள் யாவும் இயற்கையால் வடிவமைக்கப்பட்ட சில சமயம் அதிலிருந்து நாம் சில விஷயங்களை பாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் சில விஷயங்களை நம்ம வந்து நம்ம அதை சஸ்டெயின் பண்ணி போனால் தான் நம்ம அதை வந்து நேரிட்டு அதை அனுபவித்து போகும்போது நம்மால் வந்து சிறகடித்து பறக்க முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதுதான் ப்ராசஸ் நம்மளுடைய உண்மையான தன்மை அந்த பட்டுப்பூச்சியினுடைய உண்மையான தன்மை என்ன பட்டாம்பூச்சியை மாறுறது தான் அதனுடைய உண்மை உண்மையான தன்மை அதுதான் அதனுடைய எவல்யூஷன் அது அதை அந்த பரிணாமத்தில் வெளியே வந்து சிறகை விரித்து பறக்கும் அப்போ நமக்கு உண்மையிலே சிறகடித்து பறக்கக்கூடிய தன்மை இருந்தால் நிச்சயமாக நம்ம அந்த கஷ்டங்களை எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த பட்டுப்பூச்சியினுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய கற்றுக்கலாம் எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் உடைத்து அந்த இடைகளை எல்லாம் உடைத்து அந்த ஒரு சிறு ஓட்டை வழியாக வரக்கூடிய அந்த சிரமத்தையும் தாண்டி வெளியே வந்து சிறகை விரித்து பறக்க முடியும் அதனால் ஏன் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட இது இறைத்தன்மையின் இறைவனின் ஒரு வடிவமைப்பு இதனால் நான் நன்மையை அடைய போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம போகும்போது நிச்சயமாக நம்ம பல வர்ணங்களோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி ஒரு அற்புதமான புராணி அதனுடைய பல வர்ணங்கள் தான் நம்மளை எப்பவுமே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் அந்த மாதிரி பல வர்ணங்களோடு நம்ம பறப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் சொல்லப்பட்ட விஷயமும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகட்டும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் கமெண்ட்ஸ் உங்கள் லைக்ஸ் இது எல்லாமே தான் வந்து எங்களை என்னை வந்து இப்போவும் புஷ் பண்ணிக்கிட்டுருக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு என்னை வந்து தூண்டிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக நிறைய வைட் ரீச் ஆகினதுக்காக அந்த க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் க்ரவுட் ஃபண்டிங் கேம்பெயினை மறக்க வேண்டாம் நான் இதை வந்து ஏதோ பப்ளிசிட்டி பண்ணி பெரிய கேம்பெயினாக கொண்டு போயிட்டு நிறைய அப்படின்லாம் பிளான் பண்ணல நிச்சயமாக இது தேவைப்படப்படுபவர்கள் நம்ம சேனல்லையே தான் இருக்கிறாங்க அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இண்டிவிஜுவலாக நான் வந்து இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நிச்சயமாக க்ரௌட் ஃபண்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் காத்திருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி